எல்லாருக்கும் வணக்கம். அவர் யாரை கூப்பிட்றாரு உண்மையாக எனக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் ரஞ்சித் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து முதல்ல வேறு ஒரு ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் நம்மளை கழட்டி விட்டாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர், அதாவது ஹீரோ வந்து இஸ்பேடு, ஹீரோயின் வந்து ஹார்டின்னு, நான் ஜோக்கரு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு. மாக்காப்பா வந்து அவர் ஒரு ஹீரோ, நான் அவரை ஜோக்கர்னு சொன்னால் ஃபோன் போட்டு திட்டுவார் என்ன. பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக பண்ணோம். எனக்கு ரஞ்சித் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். நீங்கள் இந்த சீனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நோ லிமிட், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். அந்த ஃப்ரீடம் வந்து முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கும், அப்புறம் டப்பிங்லேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரஞ்சித் பிரதர். அதேமாதிரி ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஹரிஷ் பிரதருக்கு வந்து நான் நன்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு பக்கம் மாக்காப்பா ஒரு பக்கம், அவர் நடுவில் நிற்பார், நாங்கள் ரெண்டு பேரும் தெரியவே மாட்டோம், எல்லா லைட்டையும் அவர் உறிஞ்சிருவார், அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருப்பார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்துட்டாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்பாட்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வச்சுருக்காரு, அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் எல்லோரும் சொன்னாங்க அவங்க லவ்வை பற்றி, எனக்கும் லவ் இருந்துச்சு. காலேஜுக்கெலாம் காலேஜ்லாம் லவ் கிடையாது, ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட்டு பீரியட் போனோடனே அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பாலாசிரவணன் அப்படின்னா எஸ் பாம்னே வெளியே போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடே நான் வெளியே வந்துடுவேன், ஆனால் காலேஜில் லவ் இல்லை. என் மனைவி இப்போ எனக்கு, அவங்க வந்து அப்போ வேறு ஒரு காலேஜ், பக்கத்து காலேஜ், ஒரு பெரிய ஒரு ட்ராமா அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் நல்லவன்ற மாதிரி அவங்ககிட்ட காமிச்சு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ தெரிஞ்சிருச்சு பயங்கரமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கேன், அதை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வந்து அவங்க கிடச்சது எனக்கு கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு காதல் இருக்கும், அது வந்து இஸ்பெட் ராஜாவும் இதே ராணியும் வந்து கண்டிப்பாக அது எல்லாம் அவங்கள வந்து பிரதிபலிக்கும், நிச்சயமாக வந்து பயங்கரமாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்குவீங்க, அந்தளவுக்கு அது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று.